இம்லி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு அந்த மாதிரி சூப்பவா இருக்கும். சோ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்ல வந்து புளிய வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 12 சின்ன வெங்காயம், 3 காஞ்சி மிளகாய் அண்ட் கருப்பட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது மட்டும்தான் இதுக்கு வந்து தேவை. இது வந்து சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பவா இருக்கும். கஞ்சி அதெல்லாம் பழைய கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சி நம்ம வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த புளி கரைசல் பாத்தீங்கன்னா நல்லா வந்து திக்கா இருக்கணும், தண்ணியா இருக்க கூடாது. நல்லா திக்கா நம்ம வந்து இதை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கணும். சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா இதை தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து அடுப்புல வந்து லைட்டா நம்ம வந்து சுட்டு வந்து எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சால்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை விதைகளை மட்டும் எடுத்துட்டு ஆட் பண்ண போறேன். இது அப்படியே நம்ம வந்து பிணைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து பிணைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். பழைய கஞ்சிக்கு வந்து சைடிஷா வந்து இது ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு சாப்பிடலாம்.